மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுடைய தொகுப்பு வீடியோவை பற்றி தான் இந்த வீடியோ. அவர்கள் வந்து இந்த வாழ்வியல் தத்துவத்தையும் ஒரு கா சொல்கிற சார், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. அதாவது இருக்கையில் எந்த சொத்து பெருசுனா செவிச்செல்வம், கேக் லிசனிங் தான் பெரிய சொத்துன்றாரு. அது செல்வத்துள் எல்லாம் தலை, இவ்வளோ அவ்வளோ எல்லா சொத்துக்களை விட தலை சிறந்தது உயர்ந்தது அப்படின்னா லிசனிங் சொல்கிறார். அரசியல் கட்சிகள் எந்த கட்சினாலும் சரி, அது திமுக அதிமுக இல்லை பிஜேபி இல்லை வந்து பாமக இல்லை எல்லா கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் எந்த கட்சினாலும் எந்த கட்சி வேணால் வரட்டும், மக்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இப்போ இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை அதுக்கு ஆறுதலாகவோ அதுக்கு சரியான ஒரு தலைமையில் வரணுங்கிறது தான் வேண்டும். புதுசாக ஒன்று என் கருத்தை வந்து புதுசாக யாராவது வரணும் இதெல்லாம் மாற்றணும் கூட இல்லை, புரிஞ்சுக்கோங்க. யார் இப்போ தான் எங்களுக்கு ஏக்கம் அதிகமாக இருக்குது, இப்போ இருக்கிற நிலவரத்தை புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுட்டு இதை கையாளுங்க போதும். தமிழர்களாகிய நாங்கள் வந்து ரொம்ப விசுவாசமானவங்க, ரொம்ப நல்லவங்க, எங்களுக்கு நல்லது பண்ணுங்கள் போதும். முழுவதும் சுவையாக நிறைந்திருக்குது, அது மூக்குனால பார்வையினால் தொடுவதன் மூலமாக நுகர்வதன் மூலமாக அந்த சுவையோட தொடக்கமாக நான் வந்து உணவை பார்க்குவேன். இப்போ நல்லா ரசித்து சாப்பிட்றேன், ரசித்து வாழ்வான்னு நான் நினைக்கிறேன். பல வகையான சுவைகள் இருக்குல்ல, இனிப்பு உப்பு உரப்பு அப்படி துவரப்பு அப்படின்னு சொல்லி பல வகையான இது இருக்கிற மாதிரியே உங்கள் மூலிகையும் பல வகையான எனர்ஜிஸ் இருக்குது. காதல், தாய்மை, வேலை, துரோகம், நண்பன், இந்த மாதிரி நிறையா சுவை இருந்து இங்கே இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஒருத்தன் வந்து ஃபீல் பண்ணும், துரோகத்துக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வேணும், எல்லாத்தையும் அந்த எமோஷன் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகாமே போயிடும். நட்பு சொல்கிறதுக்கு ஒருத்தன் வேணும், தாய்மைக்கு அம்மா வேணும், அறிவுக்கு ஒரு ஆசை வேணும், பிரயாணத்துக்கு ஒரு வாகனம் மாதிரி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று சுவை இருக்குது. அந்த சுவை இதை புரிஞ்சு இது எப்படி நம்ம எல்லா சுவையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமோ அந்த சுவையும் வாழ்க்கை நம்ம டேஸ்ட் பண்ணிடணும், அப்புறம் இந்த ஜென்மம் முழுமையடைய தான் நான் அமைப்பேன். இந்த சிந்தனைகளை பற்றியும் நம்ம எந்த மாதிரி வாய்ப்புகளை தேடி அலையிறோம், அது ஏன் அடைய முடியல, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றத பற்றியும் அவருடைய தொகுப்பு வீடியோவில் நாங்கள் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து அவர் வந்து உணவு முறைகளை பற்றியும் பேசியிருக்காரு, கடவுள் மறுப்பு பற்றியும் பேசியிருக்காரு, கடவுள் நம்பிக்கை பற்றியும் பேசியிருக்காரு. இந்த வீடியோக்குள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செய்யவும் ஷேர் பண்ணவும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்றும் உங்கள் ஆதரவே எங்களுடைய நோக்கம்.